இங்க இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் ஒரே ஒரு கேள்வி, எத்தனை பேர் வந்து சின்ன பையனா கேட்காம இருந்திருக்கீங்களோ அவங்க கை தூக்கி பார்க்கலாம். கதை கேட்காம இருந்தவங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே நமக்கு நல்ல விஷயங்கள் அல்லது தேவையான விஷயங்கள் எதை சொன்னாலுமே கதைப்படி உள்ளதான் வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஹியூமன் டெண்டன்சியே என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கதையாக கேட்டு பழகியிருக்கோம். அதனால் வந்து நம்ம சொல்லக்கூடிய செய்தியை ஒரு கதையாக உருவகப்படுத்திட்டு அதற்கு தேவையான விஷயங்களெல்லாம் அந்த செய்தியில் இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக அது போய் ரீச் ஆகிடும். உங்களுக்கு அதுக்காக ஒரு உதாரணம் சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கோம், சேவ் லைவ்ஸ். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்டோரி இருக்குது. இதை பார்த்தோன்னே ஒரு கதை நமக்கு தெரியுது. என்ன இருக்குது? ஒரு குழந்தை உயிருக்கு போராடுது, அதை காப்பாற்றப்பட்டிருக்குதுங்கிறது அங்கே வந்து அங்கே ஒரு ஸ்டோரி இருக்குது. அதே போல் அந்த பக்கம் ஒரு இது இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்டோரி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு, கஷ்டப்படுறாங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. அவங்களுக்கு வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறோம், அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய செய்திகளில் இருக்கக்கூடிய ஸ்டோரி வேல்யூவை எடுத்து விஷுவலாக கொண்டு போனால் அது ஈஸியாக போகும். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டோரி சொல்லிங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா, இட் இஸ் த ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேட்டிங். நம்மளுடைய செய்திகள், நம்மளுடைய எமோஷன்ஸு, நம்முடைய உணர்வுகள், நெரேட்டிவ்ஸு, தகவல்கள், இது அத்தனையும் மற்றவர்களை ஈர்க்கும் விதமாக, அட்ராக்ட் த அட்டென்ஷன், மற்றவங்களை வந்து அந்த செய்தியால் ஈர்க்கப்பட வேண்டும். அதே மாதிரி அந்த நம்ம என்ன சொல்ல வர்றோமோ அது அவங்களுக்கு போய் சேரணும். ஃபஸ்ட்டு ஈர்க்கணும், ரெண்டாவது நம்ம சொல்ல வர்ற செய்தி அவங்களுக்கு போய் சேரணும், மூணாவது விஷயம் அது அவங்க நினைவில் நிற்கணும். இந்த மாதிரி சொல்கிறதுக்கு பேர் தான் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங். நம்ம நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்திலிருந்தும் ஒரு ஒரு ஸ்டோரியை நம்ம கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். அதில் பார்த்தீங்கன்னா, இதை நான் சொன்னதான் கிராப்ஸ் அட்டென்ஷன். நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லும் பொழுது விஷுவலாக சொல்லும்போது என்ன பண்ணுன்னா அது நம்முடைய அட்டென்ஷனை ஈர்க்கிறது. ரெண்டாவது கனெக்ட்ஸ் வித் த ஆடியன்ஸ். கனெக்ட்ஸ் வித் த ஆடியன்ஸ் என்னென்னா, நம்ம செய்தியை படிக்கிறவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய செய்தியை கொண்டு சேர்க்கிறது. அதுதான் வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம். அதே மாதிரி பீட்ஸ் டிஜிட்டல் ஃபேட்டிக்யூனா, நிறைய விஷயங்களை படிக்கிறோம் இல்லைங்களா, படிக்கிறோம், நம்பர்ஸு இது எல்லாம் இருந்து நம்மளை வந்து அதை வந்து எத்தனை இடம் படிக்கிறதுல சலிப்பு இருக்கு இல்லைங்களா, அதை சலிப்பு தட்டாமல் போகிறதுக்கு விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒரு காரணமாக இருக்கிறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், கன்சியூமர்ஸ் கிரேவ் ஸ்டோரிஸ். நம்ம எல்லாரும் படிக்கிற அத்தனை பேருக்கும் அதில் ஏதாவது ஒரு கதை மாதிரியான ஏதோ ஒரு உருவகம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாலாவதாக பார்த்தீங்களா, இட் லாஸ்ட் லாங்கர் இன் த மெமரிஸ். நம்மளுடைய மெமரியில் மிக அதிக நாட்கள் இருக்கும். அதற்காக தான் நம்ம வந்து விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கிற விஷயத்தில் நம்மளுடைய ஒரு ஒரு செய்தியையும் கொண்டு சேர்க்க வேண்டும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற சொல்கிறதுல 90% சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படின்னா விஷுவலாக பார்க்குறது தான் நம்ம வந்து நம்முடைய மூளை ஏற்றுக்கொள்கிறது. அது போலவே 40% ஆஃப் த பீப்புளுக்கு அவங்களோட இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம், ஒரு விஷுவலும் கொடுத்தோன்னு வைங்களேன், அது இன்னும் பெட்டராக ரீச் ஆகுது. நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்களில் 70% விஷயங்கள் நம்ம எதில் கற்றுக்குறோம், பார்க்கறதுனால தான் நம்ம வந்து கற்றுக்குறோம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். எஸ், அதே மாதிரி நம்ம விசுவல் ப்ராசஸிங்கில் வந்து நம்முடைய மூளையில் வந்து பாதி எதுக்கு செலவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு தான். மற்ற ஆர்கன்ஸ் அத்தனைக்கும் சேர்த்து, லைஃப் சேவிங் ஆர்கன்ஸ் அத்தனையும் சேர்த்து 50%, ஆனால் பார்க்குற ஒன்றுக்கு மட்டும் 50% செலவாகுது. அதோட மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டு படிக்கிறத விட ஒரு படத்தை பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடியது 60,000 மடங்கு அதிகமாக நம்ம வந்து மூளை வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிறது. ஆகவே இதற்காக தான் நம்ம வந்து சொல்கிறது விஷுவல் முக்கியமான விஷயம்னு சொல்லி. நெக்ஸ்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட். ஸோ வந்து கீ காம்பனன்ஸ் இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு அந்த செய்தியை சொல்கிறோமோ அவங்களுக்கு புரியணும், நம்ம வந்து அந்த ஆடியன்ஸை புரிஞ்சுக்கணும், நம்ம சொல்லக்கூடிய கோல் யாரை எப்படி ரீச் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணுங்கிற அந்த கோல் அதுக்கு நமக்கு தேவை, அதற்கு தேவையான விஷுவல்ஸ், தேவையான படங்கள், இந்த மாதிரி படங்கள், இந்த இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு கதை சொல்லும், ஒன்று ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். அந்த மாதிரி அந்த விஷுவல்ஸ் முக்கியம்,
அடுத்தது பார்த்தீங்கன்னா சீன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ். இது இதை பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை ரொம்ப ஆபத்தான நிலமையில் இருக்குங்கிறத எப்படி காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கக்கூடிய அந்த காட் கேட்ஸ் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அதை வந்து காமிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தூய்மையான வந்து அந்த கழிப்பறம், இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நம்ம காமிக்கணும். இதை விட முக்கியமான விஷயம் ரொட்டீரியல் நம்ம அனைவரும் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய படங்களில் கேரக்டர்ஸை தான் மிஸ் பண்ணுறோம். இந்த கேரக்டர்ஸ் எப்படி மிஸ் பண்ணுறோங்கிறத அடுத்த ரெண்டு மூணு விஷயங்களில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த குழந்தை எப்படி ஒரு கேரக்டர் முக்கியமானதாக இருக்கிறதோ, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் எவ்வளோ முக்கியமானவர்களாக இருக்கிறார்களோ இவர்களுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கணுமே தவிர, தவறுதலாக நம்ம வந்து முக்கால் வரிசை நேரத்தில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து அது அடுத்தது. நெக்ஸ்ட் ப்ளீஸ் பாருங்க, இந்த இது வந்து இப்போ எல்லோரும் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு படம். இப்போ வந்து நம்ம ரோட்டரி நியூஸில் வந்துருச்சு இல்லைங்களா, ஆகஸ்ட் மாதம் வந்திருந்த படம். இந்த ஒரு பிக்சரில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது பாருங்கள். ஒன்று பார்த்தோன்னே நல்லா தெரியுது, இவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது அவர் பார்த்தா ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடியவர். ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய அவருக்கு என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒரு தேவை, மருத்துவ தேவை இருக்கிறது. அதை அவரால் செய்ய முடியாது. ஆனால் அந்த மருத்துவ தேவையை யாரோ செஞ்சு கொடுத்துருக்காங்க. செஞ்சு கொடுத்துருக்கவங்க வந்து அதனால் வந்து ஒரு பயன்பெற்றிருக்கிறாரு, அதனால் வந்து உயிர் பிழைத்திருக்கிறாரு, அவர் சந்தோஷமாக இருக்கார். இத்தனை விஷயங்கள் இந்த இந்த ஒரு ஸ்டோ இந்த ஒரு பிக்சரில் நமக்கு கிடைக்குது பாருங்கள். ஆடியன்ஸ் நம்ம ரோட்டரிக்காக வரக்கூடிய ஆடியன்ஸ், ஈவன் இட் கோஸ் டு த பப்ளிக். ரெண்டாவது நம்ம கோல் என்ன, நம்ம செய்யக்கூடிய சேவை மற்றவர்களுக்கு தெரிய வேணும். அந்த கோலை வந்து இந்த பிக்சர் நமக்கு காமிக்குது. இந்த விஷுவல் இருக்குது பாருங்கள், இவங்க எடுத்துருக்க அந்த படம் மிக அற்புதமான ஒரு படம். அந்த மாதிரியான படத்தில் அவங்க வந்து அதை காமிக்கிறாங்க. சீன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி நின்றுட்டு யாரையும் அவரை மறைக்கல, பார்த்தீங்கன்னா அவர் தனியாக இருக்கார். அதே சமயம் ஹாஸ்பிட்டல் செட்டிங்ஸு, அந்த ஹாஸ்பிட்டல் உபகரணங்கள் சைடில் கொஞ்சமாக தெரியுது. இந்த மாதிரி இந்த சீன்ஸ் அண்ட் செட்டிங்ஸு மிக மிக முக்கியமானது. கேரக்டர் இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய கேரக்டர் பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லை, இவர் மட்டும்தான் இருக்கும் பொழுது இந்த செய்தி சொல்லக்கூடியது என்ன, ஆபத்தான நிலையில் தன்னால் செலவு பண்ண முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து ரோட்டரி வந்து அவரை வந்து உதவி செஞ்சு காப்பாற்றிருக்கார். அவருக்கு வந்து பேஸ் பேக்கர் வச்சுருக்காங்க. நம்ம எல்லோரும் ஆகஸ்ட்டில் படிச்சிருந்துருக்கலாம் அந்த அதோடைய அட்டப்படம் தான் இது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு படத்தில் மிகப்பெரிய கதையை சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி நம்ம கிளப்பிலேருந்து நம்ம செய்யக்கூடிய செய்திகளை வந்து ஒரு ஒருத்தங்களும் தெரியா புரிகிற மாதிரி விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கில் கொண்டு போனோம்னா கண்டிப்பாக அது சென்று ரீச் ஆகும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். எவ்ரி பிக்சர் டெல்ஸ் அ ஸ்டோரி, ஒரு ஒரு படமும் ஒரு கதையை சொல்லும். த க்வெஸ்சன் இஸ் வெதர் ரீச்சஸ் த ஆடியன்ஸ் ஆர் நாட். நாம் எடுக்கிற ஒரு ஒரு படத்தில் ஒரு ஸ்டோரியை சொல்கிறதுக்காக தான் எடுத்திருப்போம், ஆனால் அந்த ஆடியன்ஸ் ரீச் ஆகிற மாதிரி நம்ம படம் இருக்குதா அப்படிங்கிறது இங்கே கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. நெக்ஸ்ட் ப்ளீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு மெடிக்கல் கேம்ப் நடக்குது. இந்த மெடிக்கல் கேம்ப் நடக்கும்போது ரெண்டு பிக்சர் நீங்கள் கிளப்லாம் பண்ணுறது நம்ம எல்லோரும் காமனாக பண்ணுற தப்பு தான், அதனால் எந்த கிளப்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு ஒரு இதில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிறதுல எல்லோரும் ரொட்டேரியன்ஸ் தான் இருக்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் இருக்காங்க, பெனிஃபிஷியரி அங்கே ஒரே ஒருத்தர் இருக்கார். இங்கே என்ன நடக்குதுன்னு அந்த பிக்சர் பாருங்கள் யாருக்கு தெரியாது. அதே வந்து இன்னொரு பிக்சர் இந்த பக்கம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து யார் இருக்காங்கன்னா அதில் பயனளிக்கக்கூடிய ஒருத்தர், அவருக்கு வந்து அதே மெடிக்கல் கேம்பில் தான் செக்கப் நடக்குது, அவர் தெரிஞ்சுக்கிறார். இந்த ரெண்டு படத்தை பார்க்கும் பொழுது நமக்கு இந்த கீழே இருக்கிற படத்தில் வந்து ஒரு பெரிய ஸ்டோரியும் ஒரு இம்பேக்ட் கிடைக்குது, மேலே இருக்கிறதுலாம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. நெக்ஸ்ட் ப்ளீஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற பிடித்தில் எடுத்து பாருங்கள், எதுவுமே என்னென்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியல என்ன விஷயம்னு. ஆனால் அதே படத்தை நாம் கொஞ்சம் சின்னது பண்ணிட்டோம், சின்னது பண்ணி கேரக்டரை கொஞ்சம் மாற்றிட்டோம். சின்னது பண்ணதுனால கேரக்டர் என்ன ஆயிடுச்சு, அந்த மாடு, அந்த அம்மா, அந்த குழந்தைங்கிறது மாதிரி கேரக்டர் மாறணும்னு என்ன ஆகுது. இது வந்து ஒரு பெரிய விஷுவல் இம்பேக்டை நமக்கு கொடுக்குது. இந்த இந்த ரெண்டாவது இருக்கிற படத்தை தான் பப்ளிக் விரும்பி பார்ப்பாங்களே தவிர முன்னாடி இருக்கிற படத்தை எந்த பப்ளிக்கும் ஒரு அட்ராக்ட் பண்ணாது, அது அவங்களுக்கு போய் சேராது. நெக்ஸ்ட் ப்ளீஸ். அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா ஒரு அன்னபூர்ணா திட்டம் போடுறோம். ரெண்டுமே அதுக்காக தான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு பண்ணது. இதில் வந்து சொல்ல போனால் இதை விட பெனிஃபிஷியரிஸ் மேலில் வந்து அதிகமாக இருக்காங்க முதல் படத்தில். ஆனால் இது எல்லோரும் என்னன்னா நம்ம எல்லோரும் போஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கிறமே தவிர இதில் வந்து பெனிஃபிஷியருக்கு தெரியல. அதே வந்து கீழே இருக்கக்கூடிய படத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, ரொட்டேரியன் சர்வ் பண்ணுறாங்க, இந்த விஷயம் வந்து நமக்கு அவங்க வந்து ரீச் ஆகுது. ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கில் என்ன வரணும்னா கேரக்டர்ஸ் ஆர் முக்கிய இம்பார்ட்டன்ட். அதை நம்ம எப்படி கொண்டு போகிறோம், நம்மளதில் வந்து ஃபஸ்ட்டு கன்சீவ் பண்ணிக்கணும், எதை சொல்ல விரும்புகிறோங்கிறத கன்சீவ் பண்ணி அதுக்கு தகுந்த படத்தை எடுக்கணும். தயவு செஞ்சு நம்ம ரொட்டேரியன்ஸ் எல்லோரும் போய் எல்லோரும் எல்லா ஃபோட்டோவில் இருக்குன்னு நிற்கிறத நம்ம தவிர்த்து விட்டு இந்த மாதிரி படங்களை நம்ம கொடுப்பதற்கு முயற்சி பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ளீஸ்.
அது போலவே இது பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான படம். ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு, அந்த ஒரு ஒரு அம்மாவுக்கு வந்து தொழில் செய்வதற்காக வந்து ஒரு இதில் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு கடை மாதிரி. ஆனால் இங்கே இருக்கிறத நம்ம பார்த்தோன்னு நமக்கு தெரியக்கூடியதான் நிற்கக்கூடிய ரொட்டேரியன்ஸ் தான் நம்ம தெரிகிறோமே தவிர, நம்ம என்ன கொடுத்துருக்கோம் என்ன செஞ்சுருக்கோங்கிறது பின்ன கூடி மறைஞ்சு போயிடுச்சு. அதே பாருங்கள் இன்னொரு ப்ராஜெக்ட்டு, இது எல்லாமே நம்ம ரோட்டரி நியூஸு ஜிஎம்எல்லேருந்து வந்திருந்த படம் தான், வேறு இந்த படம் இல்லை, எல்லாம் ரோட்டரி சம்மந்தப்பட்ட படம் தான். இதில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு செயற்கை கை பொருத்திருக்கிறாங்க. நமக்கு பார்த்தோன்னே வந்தோன்னே டக்குன்னு அட்ராக்டிவாக வருது, வேறு யாருமே இல்லை, பக்கத்தில் ஒரு ரோட்டரி இருக்கார், அவர் வந்து சந்தோஷப்படுறாரு, ஓ இதை செஞ்சுருக்கோன்னு. இவர் வந்து அதை எழுதக்கூடியதை வந்து ரீச் பண்ணது. ஸோ நம்ம விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கில் எப்பவும் வரும் பொழுது மிக முக்கியமான விஷயம் அந்த பிக்சரில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், அதை நம்ம மிக முக்கியமாக கவனம் கொள்ளணும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ மறுபடியும் வந்து ஒரு சின்ன ரீகேப்பு, விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கில் முக்கியமான விஷயம் ஆடியன்ஸ், கோல்ஸ், நம்முடைய விஷுவல்ஸு, சீன் செட்டிங், கேரக்டர், ஸ்டைல், டோன். இதை வந்து இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்தோம்னா கண்டிப்பாக நாம் சொல்ல விரும்புகின்ற செய்தி மிக நல்ல முறையில் அனைவருக்கும் சென்று சேரும். ஆகவே வந்து நம்ம எல்லா இடத்துலையும் நம்மளே இன்னும் போஸ்ட் கொடுக்காமல் இந்த மாதிரியான இதுகளை எடுத்து ஸ்டோரி டெல்லிங் விஷுவலாக கொண்டு போனோம்னா நம்முடைய ப்ராஜெக்டை அதிகமான அளவில் பப்ளிக்கு ரீச் ஆகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.